இதே டான்ஸ் வீடியோ வந்து விளாக் டூலையும் போட்டிருக்காங்க, விளாக் த்ரீலையும் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வைஸ்லாம் கேட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்பில் சாங்கோடு போட முடியாதுன்னு சொல்லிட்டு விளாக் டூலில் சொல்லியிருப்பேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதே டான்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் சாங்கோடு போட்டிருக்கேங்க. அது ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகே ஃபேமிலி குக்கிங். வேணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விளாக் த்ரீ எப்படி போகுதுங்கிறத பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சரில் ஒவ்வொரு ரைடு இருக்குங்க. குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஜம்பிங் ரைட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்குங்க. குட்டீஸ்க்கு ஒரு ரேட்டு, பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு. நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மெதுவாக ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கார் ரைட் தனியாக இருக்குது, பைக் ரைட் இருக்குங்க, இன்னும் நிறையா ரைட் இருக்குங்க. நீங்கள் அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எர்லியராகவே போயிருங்க. ஐ மீன் 11 to 12 அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரைடுமே நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் மிஸ்ட்டும் சீக்கிரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரைடுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் போகணுன்னு நினைக்கிறவங்க, அட்வென்ச்சர் போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எர்லியராக போயிட்டிங்கன்னா சைக்கிள் ரைட் போகலாம், அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போகிறது போகலாம், நிறையா ரைடு இருக்குங்க. இது எல்லாமே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. அதனால் போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எர்லியராக போயிருங்க. நீ நான் போலாமா? அதுல போவாங்களா? ஆமா, ஏய் கிராஷ் பண்ணுவாங்க, அடிக்க பயமா இருக்கு. அப்படியே மிஸ்டர் மேல வருது அங்க. நாங்கள் இருக்கும் போதே பார்த்துருப்பீங்க, லைட்டாக மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சதுங்க. அப்படியே மரம் மறைஞ்சது, கொஞ்சம் நேரத்தில் காரும் மறைஞ்சிடும். சரி, ரொம்ப நேரம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்களும் பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டோம். வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் டான்ஸ், இதுதான் லைட்டிங் டான்ஸு. அந்த மியூசிக்கை போட்டோன்னே அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி மேலே போயிட்டு போயிட்டு வரும். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அர்லியராகவே போயிட்டிங்கன்னா உள்ளே இருக்க ரைடெல்லாம் நீங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு கீழே வந்து இந்த லைட் டான்ஸையும் பார்த்துட்டு வரலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் அட்வென்ச்சர் போயிட்டு வாங்க, எர்லியராகவே போயிருங்க. ரூமுக்கு வந்துட்டு எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேம்ப் ஃபயர் போட்டாங்க. லைட்டாக ரிஸ்லிங் இருந்ததுங்க, அதனால் கேம்ப் ஃபயர் போட்டு சின்னதாக ஒரு ஆட்டம் ஆடிட்டு டின்னரை முடிச்சுட்டு எல்லோரும் ஓவரால் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அடுத்த நாள் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போமா? எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருந்தோங்க. எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு ஹாட்டின் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு வழியாக எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளார்ட்டன் இன்னும் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு ஃப்ளார்ஸில் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரூமுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன பண்ணுறது, கிளம்பி தானே ஆகணும், ஆனால் கிளம்புறதுக்கு மனசு இல்லை. இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு வழியாக லக்கேஜெலாம் எடுத்து கிளம்பி பஸ்ஸில் ஏறி உக்காந்துச்சுங்க. பஸ்ஸில் ஏறினோடனே சின்னதாக ஒரு ஃபேமிலி சாங்
நாங்கள் ஒன்று போட்டாங்க. சரி, அதுக்கு ஒரு வைப் ஒன்று கொடுத்துட்டு நானும் எங்கள் சிஸ்டரு எங்கள் தம்பி இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு எல்லோரும் நின்று சின்னதாக ஒரு வைப் ஒன்று கொடுத்தோம். டான்ஸ் எல்லாம் ஆடி முடித்தோன்னே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்தினாங்க. நல்லா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நேராக சொட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கேயே ஒன்ஸ் மோர் போட்டு பஸ்ஸில் இருக்கவங்க ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே அந்த பாட்டுக்கு நல்லா ஆட் ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்ல ஸ்வீட் மெமோரிஸாக இருந்ததுங்க, இதை மறக்கவே முடியாது. கோயிலை முடிச்சுட்டு நேராக மியூசியம் போயிட்டாங்க. மியூசியத்தில் உட்காந்து தான் எல்லோரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறைய பார்க் இருந்ததுங்க விளையாடுறதுக்கு குட்டீஸ்க்கு. குட்டீஸ்க்கு எல்லாமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாண்டாங்க. எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. மேலே மியூசியமில் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஆனால் அதிகம் ஃபோட்டோஸ் எடுக்க விடலைங்க, சும்மா சின்ன சின்னதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹாட்டின் சிம்பிள் கொடுங்க. அடுத்தது எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பருங்க. போட்டிங் போக போகிறோம். போட்டிங்கில் போய் நல்லா 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த போட்டிங்கில் போனதை மறக்கவே முடியாது. ஆனால் இந்த போட்டிங்கில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 years முன்னாடி போயிருக்கோம். நாங்கள் போனப்போ இருந்த கைடு தான் இப்பயும் வந்தார். நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். செம்பு பட்டயத்தில் எல்லாம் எழுதி வச்சிருக்க, பழைய கோவில் எல்லாம் கொத்தி வச்சிருக்க பழைய செந்தமிழ். இங்க பிராமின்ஸ் வந்து சாம்ஸ்கிரிச்சு மிக்ஸ் ஆச்சு, மலையாளம் வந்தாச்சு, மாறிச்சு, அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கைடு வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நேரம் வீடியோ போர் அடிச்சதுங்களா? சரி ஓகே, இப்போ போர் அடிக்காமல் செம்மையாக ஒரு டான்ஸ் ஒன்று பார்ப்போமா. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போகும்னு சொல்லி சொன்னாலிங்களா, லாஸ்ட் ஒரு 15 minutes வந்து அந்த போட்லேயே நல்லா டிஜே சாங்கை போட்டு செம்ம குத்துங்க. நல்லா இறங்கி ஒரு குத்தாட்டம் ஆடுவோம் பாருங்கள். அந்த சாங்கை கேட்கும் போது ஆடாதவங்கலாம் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது. பட் இந்த டான்ஸை வந்து நீங்கள் ஒரிஜினல் சாங்கோட பார்த்தீங்கன்னா நீங்களே எழுந்திரிச்சு ஆடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம யூடியூப்பில் போட முடியாது, காப்பிரைட் வந்துடும் சொல்லிட்டு மியூசிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹார்ட்டிங் சிம்பிள் கொடுக்கவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.
நாங்கள் டூர் போன செகண்ட் டே பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டரோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கேக் வாங்கி பீச் ஓரமாக பஸ்ஸை நிறுத்திட்டு அங்கேயே கேக்கை கட் பண்ணிவிட்டு குட்டிஸ் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு பீச் கிளம்பிட்டோங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு இந்த பர்த்டேவை எப்போவுமே மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். குட்டிஸ் எல்லாம் நல்லா ஹாப்பியாக கேக் சாப்பிட்டு பீச் கிளம்பிட்டோங்க. என்ன ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது, பீச் எல்லாம் போயிட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பலாம் டிஃபனை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடடா, டூர் அதுங்காட்டில் முடிஞ்சிருச்சா, இந்த வீடியோவும் இதோட முடியுதே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஃபீலிங்காக தாங்க இருக்குது. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி என்னோடய சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ நைஸ் டே. பை பை.